ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக எல்லோருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஏன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்க எல்லோருமே நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லா தான் இருப்பீங்க. அப்படிப்பட்ட அற்புதமான தகவல்கள் தான் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் ஆணி மாதம் ஆரம்பிச்சாச்சுங்க. இந்த மாதத்தில் எந்தெந்த ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டிருந்தோம். அது வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சது உங்கள்கிட்டருந்து. அந்த பதிவு யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் திடீர் பண வரவு ஏற்படும், பணத்தை அள்ள போகிறாங்க அப்படின்ற ராசிக்காரர்களை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். எப்பவும் போல் அலட்சியப்படுத்தாமல் இந்த பதிவை நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சூரிய பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகி அங்கு சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் ஆணி மாதம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தில் எந்த ராசியருக்கெல்லாம் திடீர் பண ஆதாயம் தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் என்பதை பத்தி இப்ப நம்ம விரிவா பார்ப்போம். பார்த்து முடிச்சுட்டு உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லோருமே வாழ்க்கையில நல்லா இருக்கட்டும். ஜோதிடத்தில் நவகிரகங்களின் தலைவனாக சூரிய பகவான் திகழ்கிறார். இவர் புதன் பகவான் அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்காருங்க. இந்த ஆணி மாதத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் மற்றும் மற்ற கிரகங்களின் அமைப்பு சில ராசியினருக்கு குடும்ப வாழ்க்கையில நிம்மதியையும் வியாபாரத்தில் அதிகப்படியான லாபத்தையும் என பல விதத்துல நன்மைகள் தரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்க போகுதுங்க. பொதுவாக ஜோதிடத்தில் எந்த ஒரு ராசிக்கும் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் சூரியன் சஞ்சரிக்கிறாரோ அந்த ராசியினருக்கு நன்மைகளை அதிகம் அள்ளி வழங்க போறார் அப்படின்னு தான் அர்த்தம். அப்படிப்பட்ட அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் இந்த மாதத்துல அடிச்சு தூக்கக்கூடிய அந்த அற்புதமான ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம பார்ப்போம். முதல்ல பார்க்கக்கூடிய இதுல வரக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மேசம் ராசிக்காரர்கள். மேசம் ராசியில பிறந்தவரா இருந்தீங்கன்னா இந்த ஆணி மாதத்துல சுப பலன்கள் உங்களுக்கு அதிகமா கிடைக்கக்கூடிய ராசியில நீங்களும் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கோங்க. நிச்சயமா இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாதமா இருக்க போகுது. 3 வீட்டில் சூரியன் சஞ்சாரத்தால் உங்களின் தைரியம் அதிகரிக்கும். உங்களின் புதிய முயற்சிகள் தொடங்க சாதகமான நேரமாக இது இருக்க போதுங்க. அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். இப்படி நம்ம சொல்லும் போதே ஒரு சில பேர் மைண்ட்ல நினைப்பாங்க, ஆமா இப்படிதான் எல்லாரும் சொல்றீங்க, பட் ஆனா வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையே, கஷ்டம் என கஷ்டத்தை தான் நாங்க பாத்துட்டு இருக்கிறோம், என்ன ஒரு அற்புதமான பலன்கள் கிடைச்சிட்டு இருக்குது அப்படி சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி மனதுல ஒரு கோபம் உங்களுக்கு இருக்கும், ஒரு கேள்விகள் இருக்கும். ஆனா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே உட்காந்து யோசிச்சு பாருங்க. எனக்காக 2 நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பாருங்க. இவை எல்லாம் ஏதோ ஒரு காலகட்டத்துல நீங்கள் தேடி சென்ற ஒரு விஷயத்தினால் வந்த பிரச்சனைகளாக தான் இருக்கும். எல்லாமே நாம் எடுத்த முடிவுகள், நம்ம தேர்ந்தெடுத்த பாதைகள், நாம் தேர்ந்தெடுத்த நபர்கள் இவங்க மூலமா வந்த பிரச்சனைகள் தான் இப்ப நம்ம வாழ்க்கையில அதிகமா எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளா இருக்கும். எல்லாமே நாம தேடி சென்றதாதான் இருக்குமே ஒழிய நம்ம தேடி வந்த பிரச்சனைகள் ஒரு சிலதான் இருக்கும். ஆகவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் மேக்சிமம் நம்ம தான் காரணமா இருப்போம். ஆகவே அதையெல்லாம் சமாளிச்சு வரக்கூடியதான் ஒரு போராட்டம் தான் இந்த வாழ்க்கை அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை யாரு நெளிவு சுழிவோட எங்கெங்க எப்படி எப்படி இருக்கணும், எங்கெங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையில தங்களுடைய உழைப்பை உன்னதமான அந்த உழைப்பை கொடுத்து முன்னேறி வராங்களோ அவங்க தான் வாழ்க்கையில வெற்றி பெறுவார்கள். அப்படி மேசன் ராசிக்காரர்களும் இந்த விஷயங்கள் எல்லாமே தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில எந்த ஒரு இடத்துலயுமே சறுக்கவே மாட்டீங்க. குடும்பம் பணியிடத்தில் எதிரிகளின் தொல்லை உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு காலகட்டமா இது இருக்கு. உங்கள் ராசிக்கு 5 வீட்டு அதிபதி சூரியன் என்பதால உங்களுக்கு குழந்தை தொடர்பான நல்ல சாதகமான செய்திகள் வரக்கூடிய ஒரு காலம்ங்க. குழந்தைக்காக யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணிருந்தீங்களோ நிச்சயமா இந்த காலம் உங்களுக்கு இதற்குண்டான நல்ல செய்திகள் உங்க காதுக்கு வரக்கூடிய ஒரு காலம். உடன் பிறந்தவர்களின் ஆதரவு சிறப்பா இருக்கும். மேசம் ராசிக்காரர்களே, இந்த ஆணி மாதம் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் நடக்க இருக்கு. அதை நீங்க இருகரம் கூப்பி வரவேற்றுக் கொள்ளுங்கள். நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். இந்த வகையில் நம்ம அடுத்ததான் பார்க்கக்கூடிய ராசி யார் தெரியுமா? சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசியில நீங்க பிறந்தவரா இருந்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு அதிபதியே சூரியன் தான். ராசிக்கு 11 வீடான லாபஸ்தானத்துல ஆணி மாதத்துல சஞ்சரிக்க இருக்காரு. இந்த மாதம் முழுவதுமே மிக மிக சாதகமான ஒரு மாதமா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது. இந்த மாதம் உங்களின் வருமானத்தில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி உண்டாகிட்டே இருக்கும். உங்களின் நிதிநிலை வலுவடைவதால குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்க போதுங்க. புதிய வருமான ஆதாரங்கள் கிடைப்பதால உங்கள் தொழில் வியாபாரத்தில் முதலீடு செய்ய வாய்ப்பு கிடைக்கும். சொத்து வாகனம் வாங்குவதற்கான
உண்டான வாய்ப்புகள் இருக்கு, எதிலும் லாபமே கிடைக்கும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே சிம்ம ராசி பத்தி நம்ம பல பதிவுகள்ல தெளிவா சொல்லியிருக்கோம், விரிவாகவும் பார்த்திருக்கோம். தன்னம்பிக்கைக்கு பேர் போன முத ராசி சிம்ம ராசிக்காரங்க தான். எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முடியாத ஒரு விஷயத்த எல்லாரும் இதற்கு முடியாதுன்னு தூக்கி போட்டு போன ஒரு விஷயத்த கூட எடுத்து என்னால முடியும்டா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சிறப்பா செய்து அதுல முன்னேற்றத்தை காணக்கூடியவர்கள் தான் சிம்ம ராசிக்காரங்க. அந்த அளவுக்கு ஒரு சிங்கம் போல ஒரு ஒரு சிறப்பு தன்மையை கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சாதகமா இருக்குன்னா சொல்லவா வேண்டும். நீங்க எதிர்கொள்ளக்கூடிய எல்லா பிரச்சனையும் சும்மா சிக்ஸர் அடிக்கிற மாதிரி அடிச்சு நவுத்திட்டு வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆகவே இந்த காலகட்டத்தை சிம்ம ராசிக்காரர்கள் அற்புதமா பயன்படுத்திக்கோங்க, உங்களுக்கு சாதகமா இருக்கு. நீங்க எப்படி இதை வழிநடத்தி கொண்டு போறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு முன்னேற்றம் காணும் ஒரு மாதமாக இருக்க போகுது. இந்த வகையில் அடுத்ததா பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரங்க. கன்னி ராசிக்கு 12 வீட்டு விரய அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு 10 வீடான கர்ம தொழில் ஸ்தானத்தில் இந்த மாதத்துல சஞ்சரிக்க இருக்காருங்க. இதனால என்ன நடக்க போகுது, உங்களின் தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. நீங்க முன்னெடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் நல்ல வெற்றி கிடைக்க போகுது. இவ்வளவு நாள் நீங்க எடுத்த முயற்சிகளை சில தடங்கல்கள் வந்திருக்கலாம், அந்த முயற்சிகள் தோல்விகள்லையும் முடிந்திருக்கலாம். ஆனா இந்த வாட்டி அப்படி நடக்க போறது இல்ல. இந்த வாட்டி நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் உங்க கண்ணெதிரே வெற்றி பெறுவது நீங்கள் காணலாம். உத்தியோகஸ்தர்கள் பணியிடத்தில் இருக்கும் எத்தகைய கடுமையான வேலைகளை கூட சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை கிடைக்க நல்ல ஒரு காலமா இந்த காலம் இருக்க போகுது. நிச்சயமா பாருங்க, வேலை தேடிட்டு இந்த மாசம் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு நல்ல ஒரு வேலை உங்களுக்கு தேடி வரும். அதை கப்பலு கையில பிடிச்சுக்கோங்க, அது உங்களுக்கு வாழ்க்கையே மாற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேலையாக இருக்கும். ஆகவே கன்னி ராசிக்காரர்களே, இந்த காலகட்டம் ஆணி மாதத்தில் உங்களுக்கு சாதகமான நிலை அதிகமா இருக்குங்க. நீங்க அடிச்சு தூள் கலப்பக்கூடிய ஒரு காலமா தான் இந்த ஆணி மாதம் இருக்க போது. கரெக்டா வழிநடத்தி உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போங்க. இந்த வகையில அடுத்ததா பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்கு 6 வீடான ரண ருண ரோக ஸ்தானத்தில் சூரிய சஞ்சரிக்காருங்க. பொதுவாக ஆரோக்கியத்தை வழங்கக்கூடிய சூரிய பகவான் நோய் ஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய இந்த மாதத்துல உங்களின் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சோம்பேறித்தனம் நீங்கி சுறுசுறுப்பு உண்டாகும், வண்டி வாகன சேர்க்கை உண்டாகும். எந்த செயலையும் தொய்வின்றி செய்து முடித்து நல்ல பெயரையும் லாபத்தையும் அடைய போறீங்க. மகர ராசிக்காரர்களே, உங்ககிட்ட இருக்கக்கூடிய சின்ன ஒரு பிரச்சனை அப்படி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எதையுமே தீர ஆலோசிக்காம சில முடிவுகளை அவசரப்பட்டு எடுத்துருவீங்க. அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு 2 வாட்டிக்கு 3 வாட்டி யோசிச்சுட்டு பண்ணுங்க. ஆழம் தெரியாம காலம் விடுறோம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்ல அவசரப்பட்டு உள்ள இறங்கிடாதீங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு பின்னாட்களில் சில பிரச்சனைகளாக வந்து முடிந்து விடுகிறது. மற்றபடி மகர ராசிக்காரர்கள் அற்புதமான ஒரு ராசிக்காரர்கள். இந்த ஆணி மாதம் உங்களுக்கு சாதகமாவே இருக்கு, ஆகையால நல்ல விதமா பயன்படுத்திக்கோங்க. இப்ப நம்ம சொன்ன இந்த 4 ராசிக்காரர்களுக்குமே இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கு. இந்த ஆணி மாதம் உங்களுக்கான ஒரு மாதமா இருக்க போகுது. அப்ப மற்ற ராசிக்காரங்களுக்கு எல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மற்ற ராசிக்காரர்களுக்கு உண்டான என்னென்ன பலன்கள், எந்தெந்த விஷயங்களை கவனமா இருக்கணும், எது எதுல எச்சரிக்கையா இருக்கணும், அவங்களுக்கு என்னென்ன நல்லதெல்லாம் நடக்க இருக்கு அப்படின்றது எல்லாமே ஒவ்வொரு பதிவுகளா நம்ம போட்டுட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி போட்ட பதிவுகளையும் எந்தெந்த ராசிக்காரர்களை எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றத பத்தி போட்டிருக்கோம். பார்க்காத நண்பர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் மறக்காம பார்த்து பயன்பெறுங்க. உங்க வாழ்க்கையில எல்லா விதமான யோகங்களும் கிடைத்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுபயோகமாக வாழணும்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தவறாம பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரக்கூடிய எல்லா பதிவுகளையும் அலட்சியத்தோட பார்க்காம கொஞ்சம் அதுல இருக்கிற நல்லதை புரிஞ்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கை நல்ல விதமாக மாறும். வாழ்வது ஒரு முறை தான், ஆகையால இந்த ஒரு முறை வாழக்கூடிய வாழ்க்கையும் நாங்கள் சிறப்பான ஒரு வாழ்க்கையாக அமைத்துக் கொள்வது நம்ம கையில தான் இருக்கு அப்படின்றத நீங்க மறந்துடாதீங்க. எதுவுமே அதுவா நடக்காது, நம்ம முயற்சி செய்தால் மட்டும்தான் எல்லாமே நடக்கும். நல்ல வாழ்க்கையை நம்ம தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். வேற யாரும் வந்து நமக்கான நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்கறதுக்கு இங்க நேரம் இங்க யாருக்குமே நேரம் இல்லை அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆகவே நமக்கு உண்டான சிறப்பான பதவியை நாம் அமைத்து செல்வதில் நமக்கு முக்கிய பங்கு இருக்கு. அதற்குண்டான அற்புதமான வழிபாட்டு முறைகள் மற்றும் முக்கியமான ஜோதிட குறிப்புகள் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே நம்ம வாழ்க்கையில நல்ல விதமான மாற்றங்களை கொடுக்கும். அதுவே ஸ்கிப் பண்ணாம ஒவ்வொரு வீடியோவும் பாருங்க, பார்த்துட்டு உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.